இப்படி ஒரு கலர் சாய்ஸில் ஆப்பிளே ஏர்பாட்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு பார்த்த உடனே நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சி போகிற இந்த பிளாக் ஏர்பாட்ஸை பற்றி தான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் என்னோட பேர் ராபின் க்ளோன் ஆப்பிள் வாட்ச் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ இந்த வீடியோ சீரியஸில் இன்னைக்கு நம்ம பிளாக் ஏர்பாட்ஸை வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு ஏன் ஒரு செப்பரேட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட கலர் சாய்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னதான் க்ளோன் ஏர்பாட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு க்ளோசர் லுக் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோன் ஏர்பாட்ஸில் பார்த்த அதே விஷயம் தான் இதில் இருக்க போகுதுங்க ஸோ டிலே பண்ணாமல் குயிக்காக இதோட அன்பாக்ஸிங்கை பார்த்துட்டு அதோட சைட் பை சைடு இந்த பிளாக் ப்ராடக்ட்ஸை ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு சின்ன ஹிஸ்டரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதையும் உங்களோட நான் சைட் பை சைட் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ மற்ற க்ளோன் ஆப்பிள் ஆக்சசரிஸ் மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு பாக்ஸ் பேக் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ பாலித்தீன் ஷீட்டை நம்ம பிரிச்சதுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மேட் ப்ளாக் ஃபினிஷில் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மேட் ப்ளாக்கில் தான் இருந்துச்சு அழகாக பிளாக் கலர் ஏர் பாட்ஸ் வந்து முன்னே விசிபிளாக வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரியரில் ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் சீரியல் நம்ப இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தது ஸோ குயிக்காக நம்ம அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படினோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உள்ள உங்களுக்கு ப்ளாக் ஏர் பாட்ஸ் வந்து அழகாக ஒரு பாலித்தீன் ஷீட்டில் வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க ஒரிஜினல்

அது க்ரீன் லைட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டார் மாதிரி ப்ரைட்டாக வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு ஒயிட் கலர் கேஸிங்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த க்ரீன் லைட் வந்து ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி தான் தெரியும் அது ரிஃப்ளெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாத மாதிரி தான் இருந்தது பட் இந்த ப்ளாக் கலர் ஏர் பாட்ஸில் நல்லாவே வந்து ப்ரைட்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து விசிபிளாக நம்மளுக்கு தெரிஞ்சுது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பாட்ஸ் ரெண்டு பீஸ் ஆஃப் அந்த ஏர் பாட்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஏர் பாட்ஸ் உள்ளே பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த ஃபுல் ஃபினிஷுமே வந்து அவ்வளோ நீட்டாக ஒரு ப்ளாக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்லேயே வந்து மேக் பண்ணுன மாதிரி இருந்தது வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் மாதிரியே உள்ளே உங்களுக்கு ஏர்பாட்ஸுமே பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் கிரில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா அந்த சில்வரில் லைட் கிரே டவுனில் ஆக்சுவலாக அது வந்து சில்வர்னு சொல்ல முடியாது ஸோ கிரே டவுனில் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் கிரில் வந்து அவைலபிளாக இருக்கிறது தெரியும் அதுக்கு சைட்ஸில் வந்து டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் அந்த டாட்ஸ் வந்து சென்சார்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியாவை டாட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவுமே ரொம்ப பியூர் ஒயிட்னு கிடையாது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிரே கலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் பாட்டமில்

வச்சுக்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து பார்க்கறதுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆப்பிள் எப்போ இதை மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ மேபி இந்த வருஷம் ஃப்ரெஷ் பண்ணக்கூடியதில் புது கலர் சாய்ஸஸ் ஆட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படியே பண்ணுனாலும் நம்மளுக்கு ஐபேட் ஏரோட அந்த கலர் டோன்ஸில் ஆப்பிள் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பேஸ் கிரே கலரில் மேக் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இந்த ஏர்பாட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேட் ப்ளாக் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி டஸ்ட் இது அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தெரியல ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தா தெரியுது இதுவே ஆப்பிள் மேக் பண்ணாங்க அப்படின்னா எப்படி ஒயிட் கலர்ல க்ளாஸ் பினிஷ் ஏர் இருக்கோ அதே மாதிரி பிளாக் கலர்ல க்ளாஸியே வந்து பண்ணி வைப்பாங்க அதுக்கு ஒரு கேஸ் நம்ம போடல அப்படின்னா அது கையிலேயே எடுக்க முடியாது எல்லா ஃபிங்கர் பிரிண்டும் வந்து அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் மிக்னட் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏர் வந்து பண்ணுவாங்க அந்த விஷயத்துல எனக்கு இந்த ஏர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பிளாக் பத்தி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா மேக் பிளாக்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக் புக் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு தேர்ட்டின் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டீப் ஜாப்ஸ் செரால வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு லிமிடெட் எடிஷனா வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த மேக் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இன்னுமே ஒரு கலெக்டிபிள்ஸ் மாதிரி அதை வாங்கி பிரிசர்வ் பண்ணி அவங்களோட ஷோகேஸ்ல வச்சிருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல் அது யூசேஜ்ல எப்படி இருக்குங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான சாஃப்ட்வேர்ஸ் வந்து அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம்க்கு சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால பட் ரெகுலராக நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த சில்வர் கலர் மேக் புக்ஸ்க்கு மத்தியில் இந்த ப்யூர் பிச் பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த மேக் ப்ளாக் மேக் புக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு பிளாக் கலர் வந்து ஃபேவரட்டா இருக்கும் அவங்க வியர் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் கேட்ஜெட்ஸில் பிளாக் கலர் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆப்பிள் மேபி இந்த ஏர்பாட்ஸை பிளாக் கலரில் பண்ணாமல் இருந்ததுக்கு எங்கே ரெகுலர் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணாமல் இருந்திருந்துக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒயிட் கலர் அப்படின்னாவே அந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்த உடனே அந்த ஏர்பாட்ஸ் ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது இதுவே பிளாக் கலரில் பண்ணியிருந்திருந்தா அது ரொம்ப இன்விசிபிளாக இருந்திருக்கும் அது அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியர் ப்ராடக்ட் ப்ரெசென்டேஷனை வந்து காமிக்காது அப்படிங்கிறதுனால கூட சில மார்க்கெட்டிங் ரீசன்ஸ்னால கூட ஆப்பிள் வந்து இப்போ வரைக்கும் பிளாக் ஏர்பாட்ஸை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த கலர் சாய்ஸை பார்க்கும்போது கண்டிப்பா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பிளாக் ஏர்பாட் பிடிக்குமா வந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்த ஏர்பாட்ஸ் வாங்கணும்னு வரும்போது பிளாக் ஏர்பாட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஆப்பிள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளை நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப்பில் கேளுங்க யூடியூப் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்